அடுத்தது வந்து க்வெஸ்சன் நம்பர் எக்ஸாம்பிள் 7.8. 7.8ல என்ன கொடுத்திருக்குன்னா, ஒரு பொருளுடைய விலை, அதனுடைய இருப்பை பொறுத்து அதனுடைய விலை வந்து இந்த சமன்பாட்டில் கொடுக்கப்பட்டுள்ளது. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது விலையின் மாறுபாட்டு வீதம். ஏற்கனவே சொல்லியிருக்கிற வீதம் அப்படின்னாவே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டிபி, அதாவது விலையின் மாறுபாட்டு வீதம். விலைனா டிபி பை வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பி, அந்த நேரத்தை பொறுத்து அதனுடைய விலை எப்படி மாறுபடுகிறது அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கதான் கன்ஃபியூஸ் ஆகும், விலை அப்படின்னா பின்னு போட்டுறோம், இங்க எப்படி டி வருது அப்படின்னா நேரத்தை பொறுத்து, ஏன்னா காலம் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது, அதை பொறுத்து அதனுடைய விலை வந்து எப்படி மாறுபடுகிறது. ஸோ இந்த வீதம் அப்படிங்கறத கீவேர்டு, ஒவ்வொரு கொஸ்டின்லயும் ஏதாவது ஒரு கீவேர்டு இருக்கும், அதை பொறுத்து நம்ம வந்து சம் வந்து ஈஸியா போட்டுடலாம். அலகுகள் இந்த கணக்குல 90 அலகுகள், அந்த இருப்பு வந்து 90 அலகுகள் வைக்கப்பட்டுள்ளது. வாரத்திற்கு இருப்பு வீதம் அதிகரிக்கிறது எவ்வளவு, 15 என வாரத்திற்கு இருப்பு வீதம் அதிகரிக்கிறது. எனில் அந்த விலையினுடைய மாற்றம் எவ்வளவு, அந்த விலை அதிகரிக்கிறதா குறைகிறதா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த பி வந்து காமனா எடுத்துக்க, என்னோம் இந்த ஃபார்முலாப்படி இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ப இது என்ன பண்ணிக்கலாம், வி ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறேன். அப்புறம் பிடியு பி அப்படியே எழுதிக்க, இது கம்ப்ளீட்டா யூ, தென் இது கம்ப்ளீட்டா பி, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோன். டிபை dx போடக்கூடாது, dt இங்க கூட நான் எழுத மறந்துட்டேன், பண்ணிக்க இது அப்படியே மேல இருக்கு, நியூமரேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், நம்பர் தப்பா எழுதிக்கிறேன், இதுதான் அப்படியே மேல எழுதணும், x பிளஸ் த்ரீ, நியூமரேட்டர் அப்படியே எழுதிக்க, ஒரு மைனஸ் போட்டுக்க, இது எக்ஸ் ஈக்குவல் டு 90 15 அப்படிங்கறத ஞாபகத்தில் இருக்க, தென் மைனஸ் இந்த அப்படியே எழுதிக்க, 234 பிளஸ் 16x அப்படியே எழுதி, டி பை டி எக்ஸ் இல்ல டிடி பை அந்த டினாமினேட்டர் அப்படியே எழுதிக்க. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் பிளஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர், இது அப்படியே இருக்கு எக்ஸ் பிளஸ் த்ரீ, இங்கே டிஃபரன்ஷியேட் பண்ண, டிஃபரன்ஷியேட் பண்ண இதெல்லாம் இது ஜீரோ, தென் 16 இட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஎக்ஸ் பை டிடி, ஏன்னா இங்கே டிடி இருக்கிறதுனால டிஎக்ஸ் பை டிடி, தென் மைனஸ் 0 பிளஸ் 16 எக்ஸ், இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணல, இந்த டி இந்த மாதிரி வர்றப்ப மட்டும்தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், வகைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இங்க எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணேன் வரும் dx பை dt, கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ண 3 சாரி 0, இங்க நம்ம என்ன எழுதிக்கணும்னா போட்டு x equal to 90 and dx பை dt equal to 15. இது வந்து க்வெஸ்சன்ல நமக்கு கொடுக்கப்பட்டது, இந்த மேல் பகுதியை அழைச்சிக்கலாம். கண்டுபிடிச்சிடணும்
உண்மையில் நமக்கு அந்த அந்த ஒரு வாரத்திற்கு 0.32 ரூபாய் வீதம் விலை குறைகிறது. ஏன்னா மைனஸ்ல வர்றதுனால இந்த இடத்துல எழுத வேண்டாம், விலை குறைகிறது அப்படின்னு சொல்லி இந்த லாஸ்ட் வந்து இங்க டிபி பை ஜீரோ. தேங்க்யூ.